சுரேஷ் பாடசாலை எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A வீடியோ கோர்சஸ் அனைத்தும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. வெற்றியின் முகவரி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல், சமீபத்தில் பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் வந்து நடத்துறாங்க. ஸோ உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது அதை பற்றியுள்ள சில விவரங்களை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 நிறம் கொண்ட வாக்குச்சீட்டு அதையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த சீட்டுடைய நிறம் என்ன, எந்த தேர்தலுக்கான அந்த வாக்குச்சீட்டு, எந்தெந்த பதவிகளுக்கு எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து இந்த மாதிரி கலர் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் பொழுது உள்ளாட்சி என்கின்ற ஒரு அமைப்பை டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அரசு தேவைன்னா அதை பின்னாடி உருவாக்கிக்கலாம் அப்படின்னு Article 40 வந்து சொல்லுது. Article 40 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராம சபைகளை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு பிற்காலத்தில் 1993 தான் 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்பு என்பது எல்லா மாநிலங்களிலும் நிறுவப்பட வேண்டும் என்பதை அரசியலமைப்பு வலியுறுத்த ஆரம்பிச்சு. ஸோ உள்ளாட்சி அமைப்பு என்பது கிராம சபா போன்ற 3 அடுக்கு முறைகளை கொண்ட ஒரு அமைப்பு. அரசியலமைப்புடைய பகுதி 9, அதில் பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படின்னு ஒரு தனி பகுதி உருவாக்கி விதி 243 243ABCDன்னு ஓ வரையான பகுதிகளை கொண்டிருக்கூடிய ஆர்டிகிள்ஸ் இருக்கு. இது 24 ஏப்ரல் 1993 இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதனால இந்தியாவில் ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ்ய திவாஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம 11வது அட்டவணை என்கின்ற ஒரு அட்டவணையை புதிதாக இணைத்து பஞ்சாயத்துகளால் மேற்கொள்ளப்பட வேண்டிய 29 செயல்பாடுகளை இந்த விதி 243G கீழே கட்டாயப்படுத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாருங்க, கிராம ஒன்றிய மாவட்ட அளவிலான பஞ்சாயத்து முறை, ஒவ்வொரு நிலவிலையும் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இருக்கு. தேர்தல் வந்து 5 ஆண்டு காலம் நிறைவடைவதற்கு முன்பு நடத்தப்பட வேண்டும். ஒருவேளை இந்த பதவிகள் கலைக்கப்பட்டால் கலைக்கப்பட்ட நாளிலிருந்து 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தகுதி என்பது மிக குறைவான தகுதி தான், 21 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றங்களுக்குள்ள தேர்தல்களுக்கெல்லாம் நீங்க சொல்லணும்னா 25 வயது இருக்கணும், இது வந்து 21 வயது போதும்னு இருக்கிறாங்க. இச்சட்டம் SC ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அளிக்கிறது. பெண்களுக்கு இடஒதுக்கீட்டில் 1/3 குறையாமல் அளிக்கப்பட வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் 33% பெண்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க பெண்களுக்கு. இந்த தேர்தல் நடத்துவதற்கு ஒரு அமைப்பு தேவைன்னா முதன்முறையாக மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துறாங்க. இவங்க அனைத்து பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை நடத்துறாங்க. மாநில தேர்தல் ஆணையர் மாநிலத்துடைய ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் நடைமுறையிலே தான் இவரையும் பதவி நீக்கம் செய்யறாங்க. இப்போ தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கு அக்டோபர் 6 மற்றும் 9 என 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் இன்று வரை வாக்குச்சீட்டு முறையில தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்கள்லாம் மின்னணு வாக்கு இயந்திரம் மூலமாக நடத்தப்பட்டாலும் இன்னைக்கும் இது பேலட் சிஸ்டம் மூலமாக நடத்தப்படுது. பாருங்க, தேர்தல் 4 அடுக்கு முறையிலானது, 4 கட்டமாக வாக்களிக்க வேண்டி இருக்கிறதுனால வாக்குச்சீட்டுகளில் முத்திரையிடும் முறை இன்று தொடர்ந்து வழக்கத்தில் இருக்கு. வாக்குச்சீட்டுகள் 5 நிறங்கள்ல இருக்கு. மேஜரா பாத்தீங்கன்னா 4 நிறங்கள் தான். ஒன்னே ஒண்ணு மட்டும் என்னன்னு எக்ஸ்ட்ரா சொல்றேன். ஃபர்ஸ்ட், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிக்கான வாக்குச்சீட்டுகள் மஞ்சள் நிறத்தில் கொடுக்கப்பட்டிரும். அதுல தங்களுடைய வேட்பாளர்களுக்கு அவங்க தேவையான சீல் பண்ணி அந்த வாக்கு சேகரிக்கக்கூடிய பெட்டியில போடலாம். இதே இது ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் அந்த பதவிக்கான வாக்குச்சீட்டு பச்சை நிறத்துல இருக்கும். இதே மாதிரி கிராம ஊராட்சி தலைவர் பதவிக்கான வாக்குச்சீட்டுகள் வந்து இளஞ்சிவப்பு பிங்க் கலர்ல கொடுத்துருப்பாங்க. இதே இது ஊராட்சி வார்டு உறுப்பினர் 1 வார்டு பூத் அப்படின்னா அதுக்கு வெள்ளை நிற வாக்குச்சீட்டு அவ்வளவுதான். சப்போஸ் அது வந்து 2 வார்டுக்கான பூத் அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும் கூடுதலாக ஊதா நிற வாக்குச்சீட்டையும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. இது மாநிலத்துடைய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடத்தக்கூடிய தேர்தல். தமிழகத்துல இப்பொழுது 2வது கட்டமாக இந்த தேர்தல் வந்து நடக்க போகுது. இதுல 1வது கட்டம் அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்குது. உள்ளாட்சி என்பது ஒரு நிர்வாகத்தின் வலிமையான அமைப்பு தான். நேரடியாக நம்ம வந்து மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை தான் அணுக முடியும். இவங்களுக்குன்னு சில பணிகளை வந்து அரசியலமைப்பு மூலமாக ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த பணிகள் மூலமாக சீரும் சிறப்புமா செய்வதற்காகத்தான் இந்த அமைப்பு நிறுவப்பட்டிருக்கு. காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள் தான் இந்தியா வாழ்கிறது, இந்தியாவே அதன் கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத்தகைய கிராம சுயராஜ்யம் அடைவதற்காகவும் உள்ளாட்சி பகுதிகளை தானாவே நிர்வகிக்கிறதுக்கான அமைப்பாக இது செயல்படுது என்பதுதான் இதோடைய அடிப்படை சாராம்சம். சுரேஷ் பாடசாலை TNPSC படிப்பவர்களா நீங்கள்? இதோ சுரேஷ் பாடசாலை அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. தொடர்புக்கு சுரேஷ் பாடசாலை .com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி.